முன்பொரு காலத்துல பார்வதிபுரம் அப்படிங்கிற ஊருக்கு எல்லையில இருந்த மலைக்கு பேய் மலை அப்படிங்கிற பேர் இருந்தது. அந்த ஊர்ல மாடு மேய்க்க போறவங்க யாருமே தங்களோட மாட்ட அந்த பேய் மலைக்கு கொண்டு போக மாட்டாங்க. அதையும் மீறி ஏதாவது மாடு அந்த மலைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் அத கூட்டிட்டு வர எந்த மாட்டுக்காரங்களும் அங்க போக மாட்டாங்க. எதுக்குன்னா மாட்டை திரும்ப கொண்டு வர ஆசையில அந்த மலைக்கு போன யாருமே திரும்ப வந்ததா சரித்திரமே இல்ல. அந்த மலைக்கு பக்கத்துலதான் மாட்டு கொட்டகை இருக்கு. காலையிலேயே அந்த கொட்டகைய விட்டு வெளியில வந்து மலைய சுத்தி திரிஞ்சு புள்ள மேய்ஞ்சு இருட்டுறதுக்குள்ள யாரோ விரட்டி விட்ட மாதிரி மாட்டு கொட்டகைக்கு திரும்ப வந்துருங்க. ஆனா அதுங்களை விரட்டினது யாருமே கிடையாது. ஆனா இது யாரோட கொட்டகை, யார் பால் கறக்குறா, அந்த பால் என்ன ஆகும்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த மலையிலேயே பசுமாட்டு மந்தைக்கு பக்கத்துல ஒரு காவலாளி கூட செய்யும் இருந்தது. தினமும் சாயந்தரத்துல யாரோ சமைக்கிற மாதிரி குடிசைக்கு வெளியில புகை கூட வந்துட்டு இருந்தது. இது இப்படி இருக்கும் போது அந்த பேய் மலையில மனுஷங்களோட நடமாட்டத்தை யாரும் பார்த்தது இல்ல. அந்த மலையில பேய் இருக்குதுன்னு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுத்தி இருக்க பசுமாட்டுக்களை எடுத்துக்குதுன்னோ, அந்த மலை பக்கம் போறவங்கள அந்த பேய் கொன்னுடுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பயத்திலேயே பேய் மலைக்கு தைரியத்தை வரவழைச்சிட்டு போறவங்க யாரும் இல்ல. இது இப்படி இருக்கும் போது அந்த இடத்திலேயே ஹரி அப்படிங்கிற மாட்டு மேய்க்கிறவன் புதுசா வந்தான். அவன் அந்த மலை அடிவாரத்துல நின்னுட்டு நடக்கிற எல்லாத்தையும் தினம் பாத்துட்டு இருந்தான். பேய பத்தி எல்லாரும் சொல்றதையும் கேட்டிருக்கான். ஆனா ஹரி இளைஞன், சாகச வீரங்கிறதுனால அவனுக்கு அங்க போய் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கறத பாக்கணும்னு ஆசை வந்தது. ஆனா மத்த மாட்டுக்காரங்கெல்லாம் அவன அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கவே இல்ல. மலை அடிவாரத்துக்கு போனாலும் போ, ஆனா அந்த குடிசைக்கு மட்டும் போயிடாத. அதுக்குள்ள போய் வெளியில வந்தவங்க யாருமே கிடையாது. சொல்றத மீறி போனேனா உன்னை யாரும் காப்பாத்த முடியாது அப்படின்னு அவனோட நண்பர்கள் அவனை எச்சரிச்சாங்க. எவ்வளவு ஆனாலும் ஹரி மட்டும் பயப்படவே இல்ல. அவன் தைரியமா பேய் மலைக்கு போய் அங்க இருந்த குடிசை பக்கத்திலயும் போயிட்டான். அது பாக்க சாதா மலை மாதிரிதான் இருந்தது. ஆனா அங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப அமைதியா இருந்தது. ஹரி அந்த குடிசை கிட்ட போய் உள்ள எட்டி பார்த்தான். உள்ள மனுஷங்க வாழற குடிசை மாதிரிதான் இருந்தது. அப்படின்னு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. ஆனா ஹரி கொஞ்சம் கூட பயப்படாம குடிசைக்குள்ள போயிட்டான். குடிசையில ஒரு பக்கத்துல ரெண்டு மூணு பாத்திரங்கள்ல சாப்பாடு தயாரா இருந்தது. பக்கத்துல ஒரு கட்டில பஞ்சமெத்த விரிஞ்சு இருந்தது. இங்க யாரோ மனுஷங்க தான் இருக்காங்க போல, வெளியில போயிருப்பாங்க. அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹரி அந்த கட்டில் மேல தூங்கினான். இந்த நேரத்துல குடிசைக்கு வெளியில இருந்து விசித்திரமான சத்தத்தோட ஒரு பயங்கரமான பொண்ணு உள்ள வந்தது. அது நேரா சமையல் அறைக்கு போய் அந்த கட்டில்ல இருக்கிறவனுக்கு சேர்த்து சமைச்சியா அப்படின்னு பயங்கரமா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய் ஹரி கிட்ட வந்து சாப்பிட நேரமாச்சு எந்திரி அப்படின்னு சொல்லுச்சு. சாதாரணமா யாராவது அந்த பேயோட மூஞ்ச உத்து பார்த்தா அந்த நிமிஷமே நெஞ்சு வெடிச்சு செத்துருவாங்க. ஆனா ஹரி மட்டும் பயப்படல, ரொம்ப தைரியத்தோட உழைச்ச வந்தா சாப்பிடணும், நான் எதுவும் உழைக்கலையே. பேய் அதுக்கு பதில் எதுவும் பேசாம உணவு பாத்திரங்கள் முன்னாடி உட்காந்து வாய பெருசா திறந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய் வெளியில போயிட்டு கடப்பாறை மம்பட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹரி கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் கூட பாதாள மாளிகைக்கு வா. உங்க பாதாள மாளிகையில இருந்து நான் எதையும் எடுத்துட்டு வரலையே, அதனால இங்க இருந்து நான் எதையும் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. பேய் உடனே அந்த கடப்பாறை மம்பட்டி எடுத்துக்கிட்டு அப்படியா, சரி என் கூட வா. அப்படின்னா நீ முன்னாடி போ, உனக்கு பின்னாடி நான் வரேன். ரெண்டு பேரும் பாதாள மாளிகைக்கு போனாங்க. இங்க பார், இங்க தோண்டு. எதுக்கு, இங்க நான் எதையும் புதைச்சு வைக்கலையே. அப்புறம் பேயே தோண்டுச்சு. அப்படி தோண்டிட்டு இருக்கும் போது ஒரு செப்பு குடம் வெளியில வந்தது. இங்க பாரு, இத கொஞ்சம் வெளியில எடு. ஆனா நான் உள்ள வச்சாதானே வெளியில எடுக்க முடியும். பேய் அந்த செப்பு குடத்தை அங்க இருந்து எடுத்து வெளியில வச்சு இது மேல இருக்க மூடிய தர. நான் மூடாதத நானே திறக்கணும்னு அவசியம் இல்ல. அத கேட்டு பேயே திறந்தது. அந்த செப்பு குடம் முழுக்க தங்க நாணயங்கள் இருந்தது. பேய் அத தரையில மூணு குவியலா பிரிச்சு இதுல
உன்னோட குவியல் எதுன்னு சொல்லு. சரியா சொன்னா நீ நல்லா இருப்ப, அதனால எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். உன்னோடது இல்லாதத நீ சொன்னேனா உன்னை ஒரு பிடி சாம்பலாக்கி மறுபடியும் என்ன காப்பாத்த ஒருத்தன் வர்ற வரைக்கும் நான் இப்படியேதான் வாழ்வேன். எனக்கு மட்டும் சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னா இந்த குவியல்ல ஒன்னு உனக்கு, இன்னொன்னு ஏழை மக்களுக்கு, மூணாவது என்னால இங்க வந்து அநியாயமா இறந்தவங்களுக்கு. புரிஞ்சுதா? ஹரி அந்த மூணு குவியலையும் சுத்தி ஒரு தடவை வந்து, இதுல ஒன்னு என்னோடது. உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய மின்னல் வந்த மாதிரி இருந்துச்சு. பேய் மாயமாகி அந்த இடத்துல ஒரு கந்தர்வ கன்னி வந்த மாதிரி இருந்துச்சு. அவ ஹரி கிட்ட, உனக்கு நன்றி ஹரி, உன்னோட தைரியத்தாலதான் எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. இப்போ நான் என்னோட உலகத்துக்கு போறேன். இப்பையில இருந்து இந்த மலை, இங்க இருக்க பசுக்கள், இந்த தங்கம் எல்லாம் உனக்குதான் அப்படின்னு சொல்லி மாயமாயிடுச்சு. பேய் மலைக்கு தைரியத்தோட போன ஹரி திரும்ப உயிரோட வந்ததை பார்த்து மத்த மாட்டுக்காரங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஹரி அவங்க கிட்ட மலை மேல நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஹரி அப்பையில இருந்து அந்த மலை மேல இருந்த குடிசையிலே வாழ்ந்துகிட்டு கிடைச்ச தங்கத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்து